வணக்கம். சற்று முன்னில முக்கிய தகவல். தமிழக முழுவதும் ரேஷன் கடைகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை, அரசு திடீர் அறிவிப்பு. இப்போ ரீசெண்டா நமக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருங்க, அது என்னன்னா இப்ப நம்ம பிரீஃபா பாப்புறோம். அதே போன்று ரேஷன் கடைகளுக்கு தீபாவளி முன்னிட்டு பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருங்க, அது என்னன்னா இப்ப நம்ம பிரீஃபா பாப்புறோம். மறக்காம ஸ்கிப் பண்ண போறோங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பத்தி முக்கியமான தகவல் உடனே கூட தேவாடினா நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துலேயே பில் பட்டன் கிளிக் பண்ணிங்க. அப்போ நான் டெல்லி போற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே போன்று இப்போ ரீசெண்டாக தீபாவளி முன்னிட்டு ₹500 தரப்புறாங்க, அது என்னன்றதை கன்ஃபார்ம் பார்த்தலாம். இப்போ ரீசெண்டாக போயிட்டா தீபாவளி முன்னிட்டு, அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு தீபாவளிக்கு அடுத்த வரும் சனிக்கிழமை சேர்த்து 3 நாட்கள் விடுமுறை தர வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் சார்பாக அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி நவம்பர் மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு முன்கூட்டியே வழங்க வேண்டும் என்று அரசு ரேஷன் கடைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அத்தியாவசிய பொருட்கள் இந்த மாதத்தின் முடிவிலேயே ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளன. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை ரேஷன் கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் மக்கள் நவம்பர் மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்கள் முன்னதாகவே பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளுக்கு மாதத்தின் முதல் மற்றும் 2ஆம் வெள்ளிகளில் விடுமுறையாகும். அதற்கு பதிலாக அந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேஷன் கடைகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீபாவளி பண்டிகை நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது என்று அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வரும் வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளி, அதாவது இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பதால் நவம்பர் மாதம் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை கடைகளில் உள்ள ஊழியர்கள் அதிக நேரம் வேலை செய்வதால் அதற்கு ஈடுகட்டும் விதமாக நவம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை விடுமுறை தர வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ ரீசெண்டாக ரேஷன் கடையில் வந்து நான் கிட்டத்தட்ட 3 நாட்கள் அதிக நேரம் வந்து வேலை செய்யணும் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த 3 நாட்கள் பார்த்தினா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னொரு சில நாட்களில் நமக்கு விடுமுறை நாட்களாக அறிவிக்க வேண்டாம். இப்போ ரீசனா ரேஷன் கடை ஊழியர்கள் பார்த்தினா இப்போ அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கோங்க. அதே போன்று தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகோ விமான நிலையம் வந்து அன்னைக்கு நீங்கள் விமானத்தில் சென்றீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ₹500 நம்மளுக்கு தீபாவளி சலுகையாக கொடுக்கப்படுறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இண்டிகோ விமான நிறுவனம் ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.